ஹாய் வணக்கம், வெல்கம் டு யூஆர் சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே, ஏன்னா இன்னைக்கு வந்து என்னுடைய பர்த்டே. அன்பே அன்பே காதல் வருது சைரன் கூட சாங்கா வருது பின்ன ஹார்ட் வருது அது கூட பீட்டும் வருது யூலைட் போல பேச்சும் திக்கி வருது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பெஷலாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே டேயில் நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் நல்ல ஒரு வார் இருந்தது, ஒரு ஃப்ரெண்ட்லி வார், ஒரு குக்கிங் வாரோட சந்தித்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ஃபேக்ட் அவங்கள சந்தித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அதே நாள் அந்த ஃப்ரெண்டை திருப்பியும் மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் மீட் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் நன் அதர் தென் மை ஃப்ரெண்ட், இட்ஸ் வனிதா விஜயகுமார். Okay. Hi. Hi. Happy birthday. Thank you. Thank you so much. May God bless you with everything your heart desires. Thank you and wishing you the same. Thank you. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நல்ல விஷயங்களே நடக்கணும். அந்த டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ தான் நான் பார்க்கறேன். And I'm really so happy to see you again Vanita. நீ என்ன சொன்னப்போ வந்து எனக்கு லாஸ்ட் இயர் செட்ல வந்து நம்ம கொண்டாடணும் இல்லையா, அதுக்கு அப்புறம் ஆமா அது சொல்லி நீ அந்த நாளை மறக்க முடியுமான்னு கேட்டப்போ ஆனா அது மறக்க முடியாது இல்ல, அது வந்து சஸ்பென்ஸ், ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸ்ங்க. எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், I have seen your channel obviously and உன்னோட குக்கிங் ஸ்டைல் சொல்லவே வேணாம், யூ ஹாவ் யூனிக் ஸ்டைல். ஆமா, ஷீ ஹாஸ் அ யூனிக் ஸ்டைல் அண்ட் ஐ திங்க் நவ் ரியாஸ் இஸ் ஆல்சோ டூயிங் வித் யூ இல்ல, தி ஜிம் வீடியோஸ் எல்லாம். ஆமா, என்னன்னா அதை சொல்லிடுறேன், நானும் அம்மாவும் ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு. ஆமா, அதுவும் பார்த்தேன், ஆண்டியோடையும் பார்த்தேன். யா, அது என்ன ஆச்சு, அந்த புடவை கட்டி இருந்த போது கொஞ்சம் வயிறு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது என்ன பண்ணிட்டாங்க, என்ன உமாரியாஸ் மேடம் நீங்க பிரெக்னண்டா அப்படின்ட்டாங்க. என்னது பிரெக்னண்டா, திருப்பியும் மறுபடியும் எனக்கு வந்து கொஞ்சம் சோறு போட்டது வந்து சாப்பாடு தான், அதை சமைச்சு சமைச்சு வந்து கொஞ்சம் கண்டிப்பா இல்ல, சீரியஸா நமக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில கத்துக்கிட்டோம்னா சமையல்னு சொன்னால இப்ப வந்து எங்க கை கொடுக்குது பாரு, எங்கயோ கை கொடுக்குதுமா, கை கொடுக்கும் தெய்வம் அது. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் யூ டெல் மீ வாட்ஸ் ஹேப்பனிங் வித் யூ. கோயிங் ஆன் ஆஸ் யூஷுவல் வர்க், நவ் தட் லாக்டவுன் ஹஸ் பின் வெரி மச் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு இல்ல, ஸோ அதனால வந்து ஃபிலிம் ஒர்க் எல்லாமே இந்த வருஷம் ஒன்லி யூடியூப். லக்கிலி நான் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து ஐ ஸ்டார்டட் த சேனல், so that kept me busy through work through the year, but otherwise என்னடா பிளான்ல இருக்கு நீ, come and I am doing இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ, so hopefully next year I am hearing நீயும் சொல்லிட்டு இருந்தல you are also doing films in. ஆமா, இப்போ நான் ஒரு படம் பண்ணேன் flashback னு சொல்லிட்டு, ரெஜினா கசந்திரா அவங்க தான் ஹீரோயினா பண்றாங்க, it's a women centric film. இப்போ recent timesல which is very encouraging என்னன்னா லாட் ஆஃப் விமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் வெரி குட் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் கமிங். நான் போய் தியேட்டர்ல படம் பார்த்தேன், இஸ் இட் ஐ அம் வெரி சாரி, பிவிஆர்ல போய் ஒரு டப்பா படம் பார்த்தேன், கேட்காத டப்பா இல்ல, ஆக்சுவலி நல்ல படம் தான் அது, ஆனா சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல, பட் தியேட்டர்ல போய் பாப்கார்ன் சாப்பிட்டது சந்தோஷமா இருந்தது. மாஸ்க் போட்டிருந்தியா? ஆக்சுவலி நான் வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிருக்கேங்க, இந்த வெயிட் வந்து முதல்ல கார்ப் இது கட் பண்ணனும்னு நிறைய வீக்கரு கண்டிப்பா, பட் இன்னைக்கு நான் கொஞ்சம் அப்படியே ஹேப்பி. யூ நோ வாட், யூ சப்ஸ்டிட்யூட் மில்லட்ஸ் ஃபார் ரைஸ், ஐ அம் ஈட்டிங் மில்லட்ஸ் ஒன்லி. நானும் நடுவில் வந்து ரைஸ் எல்லாம் சாப்பிட்டேன் திரும்பி லாக்டவுனில், இப்போ ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஹேவிங் மில்லட்ஸ். இல்லை பட் எனக்கு என் வீட்டுக்கார் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஒன்லி வெஜிடபிள்ஸ். I was also doing munnadi vanda, I was doing that you know only grilled chicken, grilled fish and the marla pannit irundha the keto diet, I tried keto also appra yaro seduttaanga nu solli irundha samtaanga keto ama adu oru full fat diet not even protein fat le saapte odam elakirudhu
பட் ஐ திங்க் மில்லட்ஸ் இஸ் வெரி குட். லாட் ஆஃப் பீப்புள் ஹெல்தி ஈட்டிங்ல மில்லட்ஸ் வந்து சேர்த்துக்கிறாங்க. என்னன்னா சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடுது. ஸோ நம்ம இவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு 2 hours திரும்பி சாப்பிடலாம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் அண்ட் ஸ்மாலர் மீல்ஸ் சாப்பிடும் போது மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் தட்ஸ் ஹவ் ஐ லாஸ்ட் வெயிட். நவ் ஐ ஹவ் ஸ்டார்டட் அகைன். Yeah? Because edaila konjam I gained weight paathen amma illa I have a paathen aru appa thevapadadu thevapotta appo naala vaangikira amma I have a problem when I'm happy I lose weight na sad ah irukum bodhu mattum dhaan I put on weight idukagave nama happy ave irukanuma ivula periya kodisara veetla paranthu idukala poi adugalama nice restaurant this place is yeah tundil இங்க தானே ஏதோ யூ கேன் கேட்ச் ஃபிஷ் ஆர் சம்திங் அதர் அதான் அங்க போய் யூ கேன் ஓ நம்மளே எடுக்கலாம் அடே போய் மீன் பிடிக்கற போற மாதிரி அந்த இடத்துல அந்த மாதிரி தூண்டில் கிடையாது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிடாத இது வந்து ஒரு நாள் வில் கோ ஃபிஷிங் ப்ளீஸ் வில் கோ கோ ஃபிஷிங் இட்ஸ் சம்திங் ஃபிஷி வில் கோ எல்ஸ் ஏ போலாம் பா கடலுக்கு போலாம் கடலுக்கு ஆமா நீயும் நானும் யூ மீன் தண்ணி எஸ் தண்ணி தண்ணி தொட்டு தேடி இந்த தண்ணி தண்ணி இல்ல தண்ணி நோ கடல் 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 இவங்க டைட்டில் இருக்காங்க நேர்மையான போலீஸ் ஆபீசர் தர்பார்ல ரஜினி அங்கிள் மாதிரி நிறைய நியூஸ்லாம் பார்த்தேன் நிறைய விஷயங்கள் பர்சனல் லைஃப் ஐ ஹவ் ஆல்ரெடி முன்னாடியே உங்ககிட்ட பேசுனது தான் ஐ நோ யூ வாட் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு யூ எப்பவுமே திங்க் அபவுட் யுவர் கிட்ஸ்ன்னு நிறைய சொல்லியிருக்கேன் இட்ஸ் ஆல் கோயிங் ஆன் லைஃப்பில் திங்க் பண்ணுறது எப்பவுமே பாசிட்டிவாக தான் நீ திங்க் பண்ணுற உன் லைஃப்பை அடுத்த இது இருக்குல்ல ஸ்டேஜஸ் என்ன வருதோ அதை உன்னுடைய ப்ரொஃபஷன் எடுத்துட்டு போய் அண்ட் மேக் ஷுர் தட் யூ நோ யுவர் சில்ட்ரன் ஆர் செக்யூர்ட் அண்ட் சேஃப் அவ்வளவுதான் இனிமே வேற எதுவுமே இல்லடா லைஃப்ல ஆல்வேஸ் சில்ட்ரன் ஆர் செக்யூர் அண்ட் சேஃப் ஒன்லி தே ஹேவ் நதிங் டு வரி அபவுட் யா பட் யா ஐ மீன் மை லைஃப் ஹஸ் ஆல்வேஸ் பின் கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சரஸ் தான் சொல்லணும் ஸோ ஐ வுட் நாட் சே தட் ஐ நெவர் ரிபென்ட் யூ நோ மீ ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ் And my kids are also very modern minded and very forward. So in the age la avanga vande enak advice pandra nalamela da irukranga namma vande namma vaalkai namma dhaan vaalndhaavanum correct illa so nobody is can predict anything how what will happen next or you know what may happen what could have happened andha mari and not feeling bad for what happened it's all an experience appadi dhaan eduthen luckily I didn't get caught into anything again into a legal hassle to be honest ipo and the news la enanmo paraparappa podranga adha vela vetti illa ore idhu illa adha illa adanal dhaan andha mari illa varudhu ama na adha sonna na en lawyer ku phone panna na paathen edho vandu thirumi indha photo potu potrundan koti lajar enamo na phone panna seidirukku phone made enna what is happening na ஏ அது விட அது என்னைக்காவோ போட்ட கேஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் சொன்னேன் இந்த லட்சணத்தில் கோர்ட்டு வேலை செஞ்சா எப்போவோ கொடுத்த பிரச்சனைக்கு பிரச்சனையே இல்லாதப்போ வந்து நம்மளை கூப்பிட்டுச்சு என்ன நான் சொன்னேன் நீ நேராக போய் சொல்லிடு அப்பா அந்த படம் முடிஞ்சிருச்சு அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது சொல்கிறோம் இப்போ எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க நீங்கள் வந்து எப்படின்னா நம்ம நியூஸ் வந்து எப்படின்னா அந்தந்த டைம்ல கொஞ்சம் குறைவா இருக்குன்னு வச்சுக்கோ நீ திருப்பி நடிக்கிறேன்னு சொல்லிடுவோம் புரியுதா நான் எப்படி பார்த்தேன் அது திருப்பி போடும் இது எப்ப நடந்தது ரொம்ப வருஷம் முன்னாடி அடுத்து வந்து வனிதாக்கு வந்து நிக்கான்றுவாங்க போ அது மட்டும் தான் பேலன்ஸ் நினைக்கிறேன் ஐயோ வேண்டாமா அதா வேண்டாம் லைஃப்ல கல்யாணமே வேணாமா வாவ் ப்ளீஸ் அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க திருப்பி அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க திருப்பி அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க என்ன நம்பாத சாரி மக்களே ஜஸ்ட் உங்களை நான் ஏமாத்திட்டேன் என்ன நானே ஏமாத்திட்டேன் சொல்லுவியா இந்த இது நழனமா இல்ல குறைச்சுக்கோ வழியுது என்ன வழியுது வேற எதுவும் வழியில ஸ்வெட் நோ நவ யூ ஆர் எக்சர்சைசிங் நோ யா யா எக்சர்சைசிங்ல வந்து போர்ஸ் நம்ம இப்ப ஒரு கேம் விளையாடலாமா இது வந்து நான் ரொம்ப சின்ன வயசுல ஒரு 15 இயர்ஸ் ரொம்ப சின்ன வயசுல
இது விளையாடி இருக்கேன் ட்ரூத்தோட. நீங்க விளையாடிப்பீங்களா? நிறைய பிக் பாஸ் ஹவுஸ்ல எங்களுக்கு என்ன ட்ரூத் அண்ட் டேர் டு எங்களுக்கு ட்ரூத் அண்ட் டேர் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. நாங்க விளையாடினது சிரிச்சது நீங்க அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. சண்டை போட்டது கத்துனது அது மட்டும் தான் காட்டுவாங்க. டேர் எனக்கு ரொம்ப பயம் பானா. ஏதாவது ரொம்ப பயங்கரமான क्वेश्चन கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி நான் ஆன்சர் பண்ணுவேன்? உனக்கு பயங்கரமான ஆன்சரே இல்லையே. யூ ஹேவ் எ வெரி போரிங் லைஃப் உமா. தெரியாம இதுவே எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி விளையாடலாமா? நீங்க முன்னாடியே வந்து ஃப்ராட் பண்றாங்க இவங்க. முன்னாடியே கார்டு எடுத்து ஒளிஞ்சு வச்சிருக்காங்க. இல்லடி, ஓ மை காட், ட்ரூத் ஆர் டேர் வேணும்னா பாட்டில் வேணும்ல ஸ்பின் பண்றதுக்கு? அது இல்ல, அது மாத்தி நம்ம வந்து கார்டு வச்சிருக்கோம். நீ ராஜா இந்த வாட்டி நான் ராணி. இப்போ நான் கேட்கணுமா? உன் லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்குன்னு நான் தானே சொன்னேன். கரெக்ட். அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பாடி வீட்டுக்கு வான ஒரு குரல் மட்டும் அப்படியே ரியாஸோட குரல் மட்டும் உன்னை கேட்டால் போதும். ரியாஸ் கிட்ட இத்தனை வருஷத்தில் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு பொருளோ இல்லை பணமோ உடவோ எடுத்திருக்கியா அவருக்கு தெரியாமல்? அவருக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருள் பொருள் மணி உடவோ சம்திங் யூ ஹிட் ஃப்ரம் ஹிம். ஓ ஆ, எதை சொல்றதுன்னு யோசிக்கிறியா? நானு அதனால யோசிக்கிறேன் எதை சொல்றதுன்னு. இத அப்படியே உல்டாவா சொல்லட்டுமா? அவர் பண்ணாரா? அவரு தான் எடுத்து. ஐயோ ஐயோ, உண்மைய சொல்லிட்டேனே. எப்படியோ பம்பளை மாட்டி விட்டுட்டேன். அது ஒரு வேற என்ன எடுத்தாரு அவரு? அதெல்லாம் சொல்ல முடியாது. சாரி, ஐ ஆம் வெரி சாரி. அதை நான் ஒரு நாளைக்கு பார்த்துட்டேன். நான் வந்து பேக் பண்ணும்போது துணியெல்லாம் பேக் பண்ணும்போது நான் கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் அப்புறம் தான் தெரியும், ஓ என்னோட தான் அப்படின்னு. ஸோ ஸ்வீட், ஓகே ஸ்வீட்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து எதுவுமே பண்ணிக்கல. அந்த மாதிரி பேக்கிங்லாம் நான் வச்சுக்கல. அவர் தான் வச்சுருக்காரு. நியூஸில் என்னென்னமோ பரபரப்பாக போடுறாங்க. வனிதாக்கு வந்து நிக்கான்ட்ருவாங்க போ. அது மட்டும் தான் பேலன்ஸ் நினைக்கிறேன். ஐயோ வேண்டாமா, அதா வேண்டாம். உங்கள் ஃபோன்லேருந்து பீட்டர் பால் கான்டாக்டை எடுத்துட்டீங்களா? Are you still searching for a life partner?